சோபகிரத வருடம் ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி 7/11/2023 செவ்வாய்க்கிழமை இன்று நாள் முழுவதும் தேய்பிரை தசமி திதியும் மாலை 4:23 வரை மகம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8:15 9 வரையும் மாலை 4:45 5:45 வரையும் ராகு மாலை 3 4:30 வரையும் குளிகை பகல் 12 1:30 வரையும் யமகண்டம் காலை 9 10:30 வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரை, அதாவது நல்லதொரு வெற்றியை அளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 11:15 வரையும் மாலை 4:40 6:15 வரை உள்ள நேரமாகும். இன்றைய தின கிரக நிலைகள்: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது சுக்கிரன், துலாத்தில் செவ்வாய் சூரியன், விருச்சிகத்தில் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தற்காப்பு சார்ந்த கலைகளை பயில்வதற்கு உகந்த தினம், பசு வாங்குவதற்கு ஏற்ற நாள், வழக்கு தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கு உகந்த தினம், விதை விதைப்பதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், சொந்த வீடு கட்டுவது எல்லோருக்குமே கனவாக உள்ள சூழலில் ஜோதிட ரீதியாக தனிநபர் ஜாதகத்தில் சுயமாக சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய தன்மைகள் என்ன, சொந்த வீட்டில் குடியேற இயலாத நிலை என்ன அப்படிங்கிறத முதன்மையாக பார்க்கலாம். லக்னம் ராசியிலிருந்து 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாவகம் வந்து நம்மளுக்கு பொதுவாகவே சொந்தமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பை சொல்கின்ற பாவகம். 4ஆம் பாவகம் வீடு மனை வாகனம் அப்படின்னு விஷயத்தை சொல்கின்ற ஒரு அமைப்பில் 4ஆம் பாவகத்தோடு செவ்வாய் ராகு சனி போன்ற கிரகங்களினுடைய பார்வை சேர்க்கை தொடர்பு இது மாதிரியான தன்மைகள் ஜனன ஜாதகத்தில் அமைய பெற்றிருக்கின்ற நபர்களுக்கு சுயமாக வீடு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவாகவே இருக்கும். கூடுதலாக சுக்கரனுடைய வீடுகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபமும் துலாமும் சுபக்கிரக தொடர்புகள் இல்லாமல் பாவக்கிரக பார்வை சேர்க்கையோடு இருக்கின்ற தன்மைகளிலும் சொந்த வீடு அமையாமல் எப்பொழுதுமே வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டிலோ இல்லை அடுத்தவர்களுடைய ஆதரவான இடங்களிலோ இருக்கக்கூடிய தன்மைகள், சொந்தமாக வீடு இருக்கிறது என்று சொல்ல இயலாத அளவுக்கான ஒரு சூழல்கள் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற தன்மையில் எந்த நிலையிலுமே ஜோதிட ரீதியாக சொந்த வீடு அமைவதற்கு 4ஆம் பாவகம் வலிமை பெற்றிருப்பதும் சுக்கிரன் வலிமை பெற்றிருப்பதும் சுக்கிரனுடைய வீடுகள் என்று சொல்லக்கூடிய ரிஷப துலா லக்னங்கள் வலிமை பெற்றிருப்பதும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த மாதிரியான சூழல்கள் இல்லாத அன்பர்கள் எப்பொழுதுமே வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சூழல்களும் தன்மைகளும் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நீங்கள் உணர்ந்து கொள்வது அவசியம். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் குடும்ப உறுப்பினர்களினுடைய எண்ணங்களை முழுமையாக அறிந்து செயல்படக்கூடிய நாளாக மேஷத்திற்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவாகவே குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் ஒரு பஞ்சமில்லாத நல்லதொரு இயல்பான சூழல் உள்ள நாளாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். போட்டிகளில் இருந்து வந்த தயக்கம் குறையும். இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அல்லது விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு போட்டிகளில் இருந்து வந்த தயக்கமும் ஒரு சாதகமில்லாத சூழல் ஏற்பட்டு விடுமோ என்ற பயமும் நீங்குகின்ற நாளாக எல்லா விஷயத்தையுமே எதிர்கொண்டு வெற்றி காணலாம் என்ற ஒரு நேர்மறை சிந்தனையோடு செயல்படுகின்ற நாளாக இந்த நாள் மேசத்திற்கு இருக்கப் போகிறது. உங்களுடைய பணிகளில் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும். நீங்கள் எது மாதிரியான பணிகளை இன்றைய தினம் தொடங்கினாலும் அதில் சிறப்பான அனுகூலங்களை பெறுகின்ற நாளாக மேசராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த இன்னல்களும் தடைகளும் சாதகமில்லாத சூழல்களும் முழுமையாக விலகுகின்ற தினமாக மேசராசி என்பவர்களுக்கு இந்த நாள் இருக்கும். மனதில் எதிர்காலம் தொடர்பான எண்ணங்களும் சிந்தனைகளும் அது சார்ந்த ஒரு அமைப்புகளும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த பழைய நினைவுகளின் சிந்தனைகளும் அதன் மூலமாக மனதளவில் சோர்வுகளும் மன அழுத்தங்களும் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறபடியால் கூடுமானவரை பழைய நினைவுகளையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் தவிர்ப்பதற்கான ஒரு சூழல்களை வகுத்துக் கொள்வது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் வந்து தேய்பிரையை நோக்கி செல்கிறார் அப்படிங்கிற தன்மையில் இது மாதிரியான சில மன எண்ண ஓட்டங்கள் மனோகாரகன் சந்திரன் இருக்கும் பொழுது ஏற்படுங்கிறதுனால அதை தவிர்ப்பது நல்லது. கூடுமானவரை பொறுமையும் நிதானமும்
அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக மேசராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. ராசிநாதன் குருவின் பார்வையை வாங்கி வலுவாக இருப்பது மட்டுமே இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் கடின முயற்சிக்கு பிறகு வெற்றி அளிக்கும் அப்படிங்கிறத காட்டுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத அனுகூலம் உண்டாகின்ற நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தயக்கம் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய வலிமை மிகச் சிறப்பாக இருக்கின்ற சூழல், கேதுவோடு இணைந்து சூட்சும வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிற தன்மை. குறிப்பாக ரிஷபராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை நீங்குகின்ற நாளாகவும், படிப்பதில நல்ல விதமாக புரிகின்ற சூழல் இயல்பாகவே உள்ள தினமாகவும் இந்த நாள் இருக்கும். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4 பாவகத்தில் திக்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த வலுவோடு சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. கூடுதலாக அவர் குருவினுடைய பார்வையை வாங்கியிருக்கிறார். உயர்கல்வி சார்ந்த விஷயத்திற்கு 4 பாவகம் வலுப்பெற வேண்டும் அப்படிங்கிற தன்மையில 4 பாவகம் வலுப்பெற்றிருப்பதால நிறைவான சூழல்களை மாணவர்கள் அடைகின்ற நாளாக ரிஷபத்திற்கு இந்த நாள் இருக்கும். வருமானம் சார்ந்த விஷயங்களில் இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மிக திருப்தியான சூழல் உண்டாகின்ற தன்மைகளும் உண்டு. நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் செய்து முடித்து மனம் மகிழக்கூடிய நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கின்ற நாளாகவும், நேர்மறையான எண்ணங்களும் எதையும் சாதிக்கலாம் என்ற உயர்வான எண்ணங்களும் தோன்றுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது. வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளும் சங்கட்டங்களும் தோன்றுகின்ற அமைப்பு இருக்கிறதால கூடுமானவரை அந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்து உங்களுடைய செயல்பாடுகளில் கவனத்தோடு இருப்பது நல்லது. நண்பர்களின் வழியில் எதிர்பாராத ஒத்துழைப்பு உண்டாகக்கூடிய தன்மைகள் ரிஷபராசியினருக்கு இருக்கிறது அப்படிங்கிற தன்மையில் நண்பர்கள் மூலமாக கிடைக்கின்ற உதவிகளை நல்ல முறையாக பயன்படுத்திக் கொள்வது சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றக்கூடிய சூழல்கள் இருக்கிறதால ஏற்கனவே ஆரோக்கிய குறைபாடுகளால் அவதிப்படுகின்ற ரிஷபராசியினர் சரியான மருத்துவரிடம் உடலை பரிசோதித்துக் கொள்வது சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். கடின முயற்சிக்கு பிறகு வெற்றியும் புகழும் கிடைக்கக்கூடிய தினமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான சூழல் உள்ள நாளாகவும், மிருகசிரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிக வலிமையான சூழல்ல ராசியும் ராசிநாதனும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தன்மை. கூடுதலாக ராசிக்கு எந்தவிதமான பாவ தொடர்புகளும் இல்லாத சூழல்ல ராசிநாதன் மட்டுமே 6 இடத்தில் மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மை. குடும்பாதிபதி சந்திரன் 3 மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையை வாங்கியிருப்பதால் உங்களுடைய பண தனப்புழக்கங்கள் இயல்பாகவே இருக்கும். கூடுதலாக உங்களுடைய பேச்சிற்கு நல்ல விதமான மதிப்பு மரியாதையும் கிடைக்கின்ற நாளாகவே மிதுனத்திற்கு இந்த நாள் இருக்கிறது. தீர்க்க இயலாத சிக்கலான ஒரு பிரச்சனைகளை கூட நீங்கள் முன்னின்று பேசுவதன் மூலமாக தீர்த்து வெற்றி காண்கின்ற தினமாக இருக்கும். மனதளவில் தெம்பும் தைரியமும் உற்சாகமும் மேலிடுகின்ற நாளாக மிதுன ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. உங்கள் உடலில் இருந்து வந்த ஒரு விதமான அசௌகரியங்களும் அசதிகளும் முழுமையாக விலகுகின்ற நாளாக மிதுனத்திற்கு இந்த நாள் அமைகிறது. சுரங்கம் சார்ந்த பணிகளில் வேலை செய்து கொண்டு வரக்கூடிய இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு நிறைய லாபகரமான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கின்ற தினமாக மிதுன ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் மற்றும் கூடுதலாக வழக்கத்தை விட லாப சூழல்களும் வியாபாரமும் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களில் முதிர்ச்சியும் அனுபவ அறிவும் வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. பழைய மற்றும் புதிய நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய சூழல் இருக்கிறது. விருந்து விசேஷங்கள் கொண்டாட்டம் என்று சொல்லி மிதுனத்திற்கு நிறைய சந்தோஷமான ஒரு அனுபவங்கள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களின் மூலமாக சாதகமான அனுகூலமான விஷயங்கள் நிரம்ப நடைபெறுகின்ற நாளாக மிதுனத்திற்கு இந்த நாள் அமையும். துக்கம் நீங்கி சுகம் நிறைந்த தினமாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. மிருகசிரேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அசதிகள் நீங்குகின்ற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு
பிரியமும் நெருக்கமும் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, பொதுவாக கடகத்தினருக்கு இன்றைய தினம் தொட்டது துளங்குகின்ற தினமாக அமையப்போகிறது. குறிப்பாக ராசிநாதன் தனபாவகத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கியிருக்கின்ற தன்மை கூடுதலாக இன்றைய தினம் ராசியினுடைய யோகம் புரிகின்ற கிரகங்கள் நல்லதொரு வலுவான சூழலில் குரு பார்வையை வாங்கி அமர்ந்திருக்கின்ற தன்மைகள் எல்லாமே சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக கடன் சார்ந்த விஷயங்களில் இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுங்கள். எந்த நிலையிலும் புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழல்களை தவிர்ப்பது நல்லது. ஆறாம் பாவகத்தை ஏற்கனவே குரு தொடர்பு கொள்கின்ற தன்மைகளில் புதிதாக கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஏற்பட்டாலும் அதை தவிர்ப்பது சிறப்பு. உங்களுடைய தோற்ற பொழிவில் மாற்றமும் ஏற்றமும் ஏற்படுகின்ற தினமாக கடகத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. சூழ்நிலை அறிந்து முடிவுகளில் சில மாற்றங்களை நீங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் கடகத்திற்கு இந்த நாள் அமையும். உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் சாதகமில்லாத தன்மைகள் முழுமையாக விலகுகின்ற நாளாகவே இந்த நாள் அமையப்போகிறது. எந்த நிலையிலும் மற்றவர்களிடமிருந்து கூடுமானவரை விலகி உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதோ தேவையில்லாத விவாதங்கள் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பதோ நல்லது. உங்களுடைய தொழில் ரகசியங்களையோ குடும்ப ரகசியங்களையோ யாரையும் நம்பி பகிராமல் இருப்பது உங்களுக்கு சாதகமான சூழலை இன்றைய தினம் ஏற்படுத்தும். அட்டமச்சனி காலம் அப்படிங்கிறத மனதில் நினைத்துக் கொண்டு குறிப்பாக பூசம் நட்சத்திர அன்பர்கள் அனைவரோடும் கனிவோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் பழகக் கொள்வது சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு கூடுமானவரை தேவையான பேச்சுக்களை மட்டும் பேசுவது சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். நலம் நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் கடகராசி என்பவர்களுக்கு கடின முயற்சிக்கு பிறகு வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் நல்லதொரு உயர்வான சூழல் வெளிப்படுகின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திர அன்பர்கள் எல்லா விஷயங்களையுமே ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது சிறப்பான சூழலை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, புதுமையான சில செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. ராசியின் யோகம் புரிகின்ற கிரகங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து அனைவரும் குருவினுடைய தொடர்பில் இருக்கின்ற இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த நாளாகவே உங்களுக்கு இந்த நாள் இருக்கும். மூன்றாம் பாவகத்தில் சூட்சும வலுவோடு அமர்ந்திருக்கின்ற சுக்கரனுடைய அமைப்பின் காரணமாக திருமண வயதில் உங்களுக்கு தொடர்ந்து திருமண விஷயங்கள் தடைபட்டு வந்த ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணம் உறுதி செய்யப்படக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத திடீர் செலவுகளால சேமிப்பு குறையும். அதாவது விரையாதிபதி சந்திரன் ராசியிலேயே வலுவாக அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கியிருக்கிறபடியால் சில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கிறதால் கூடுமானவரை கவனமாக இருப்பது நல்லது. பெருந்தன்மையான பேச்சுக்களின் மூலம் பலரின் அறிமுகத்தையும் பாராட்டுதல்களையும் பெறுகின்ற நாளாக சிம்ம ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்களுடைய செயல்பாடுகளில் கவனச்சிதறல் இல்லாமல் அதிகபட்ச கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற சிம்ம ராசியினருக்கு தேவையில்லாத அலைச்சல்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடியான அந்த வெள்ளாமை விளைச்சல் சார்ந்த விஷயங்களில் சாதகமில்லாத சூழல்களும் ஏற்படுங்கிறதுனால இதில் வந்து புதிய முதலீடுகள் விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. ஆடு மாடு கோழி வளர்ப்போர் செக்கு எண்ணெய் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாமே சனி சார்ந்தது அப்படிங்கிறதால இந்த விஷயங்களில் இதிலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிம்மத்திற்கு சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றமும் உயர்வும் ஏற்படுகின்ற தினமாக சிம்ம ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. கூடுமானவரை தாய் வழி உறவினர்களோடு அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு வாக்குவாதமோ சாதகமில்லாத தன்மைகளோ ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காண்கின்ற நாளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் உயர்வான சூழல் வெளிப்படுகின்ற நாளாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கின்ற நாளாகவும் பூரம் நட்சத்திர அன்பர்கள் கூடுமானவரை அனுசரித்து போவது நல்லது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே ஆர்வம் மேலிடுகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது.
கன்யா ராசி அன்பர்களே, ராசிநாதன் தொடர்ந்து அதே இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய தினம் ராசிக்கு பாவ கிரகங்களினுடைய தொடர்பு இல்லை என்றாலும் லாபாதிபதியான சந்திரன் தேய்பெரிய நிலையில் விரைய பாவகத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கியிருக்கிறபடியால் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கும் இன்றைய தினம் தேவையில்லாத வீண் செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. கவனமாக இருப்பது நல்லது. தொழில் நிமித்தமான சில மாற்றமான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். மேம்பட்ட மாறுபட்ட சில அணுகுமுறைகளின் மூலமாக புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதோ இருக்கின்ற தொழில் அமைப்புகளை விரிவாக்கம் செய்வது தொடர்பான எண்ணங்கள் மேம்படுகின்ற நாளாகவும் கன்னிக்கு இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கட்சியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் செல்வாக்கும் மதிப்பும் உயருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய குண நலன்களில் குறிப்பிடத்தகுந்த மாற்றம் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. இது அனைவரையும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அமையப்போகின்ற சூழலை ஏற்படுத்தப் போகிறது. நீங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் அனுபவமும் உங்களுடைய லாப விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகரிக்கின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கும். வேலைக்கு போகின்ற இடங்களில் இந்த கன்னி ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு உயர் அதிகாரிகளால ஆதாயமும் மகிழ்ச்சியான சில விஷயங்களும் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. தொழில்துறை சார்ந்த அன்பர்கள், வர்த்தக பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தவறி போன சில வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் திரும்ப உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற சூழல் உள்ள தினமாகவே இந்த நாள் இருக்கிறது. எந்த நிலையிலும் ராசியோடு தனாதிபதி சுக்கிரன் சூட்சும வலுவில் தொடர்பு கொண்டிருப்பது பண தன புழக்கத்திற்கு சிறிதும் குறைவில்லாத நாளாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. சிந்தனைகள் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் மற்றும் மாணவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காரிய வெற்றியும் அனுகூலமும் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபம் மேம்படுகின்ற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வாக்கு உயர்கின்ற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய அமைப்பு அதாவது ராசிக்கு 12 இடத்தில் மறைந்திருக்கின்ற சூழல், கூடுதலாக அவர் நீச்சமடைந்திருந்தாலும் கேதுவோடு சூட்சும வலுவில் இருக்கிறபடியால் கூடுதலாக அவருக்குண்டான தொடர்புகள் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை அதிகரிக்கின்ற தன்மை துலாத்திற்கின்ற தினம் இருக்கிறது. திருக்கோயில் தீர்த்த தல யாத்திரைகள், சித்தர்கள் ஜீவசமாதி தரிசனம், இது மாதிரியான எண்ணங்களும் சிந்தனைகளும் மேம்படுகின்ற தினமாக துலாத்திற்கு இந்த நாள் அமையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் தொடர்பு கிடைக்கும். சமுதாயத்தில் நல்ல பிரபலமானவர்களின் அறிமுகமும் அவர்களின் மூலமாக எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கின்ற நாளாக துலாத்திற்கு இந்த நாள் அமைகிறது. எதிலும் விருப்பம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் சில நேரங்களில் செயல்படக்கூடிய சூழல்களும் துலாத்தில் இருக்கின்ற ஒரு சில அன்பர்களுக்கு ஏற்படுகின்ற சூழல் கோச்சார கிரக நிலைகளின்படி உண்டு. ஜாமீன் தொடர்பான விஷயங்களில் கூடுமானவரை சிந்தித்து செயல்படுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தானே என்று யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்திடுவதை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. உங்களை விட்டு விலகிச் சென்றவர்களை பற்றி எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய சூழல்களும் இருக்கிறபடியால் கூடுமானவரை எந்த நிலையிலுமே உங்களோடு இருப்பவர்களை பற்றிய சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்கும். மிக பெருந்தன்மையான பேச்சுக்களால் மேன்மை உண்டாகின்ற நாளாகவும் நீங்கள் புகழை அடைகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை, பொன் பொருள் ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அமையப்பெறுகின்ற கிடைக்கப்பெறுகின்ற நாளாக துலாம் ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த நாள் அமைகிறது. மனம் நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற தினமாகவும் துலாத்திற்கு இந்த நாள் அமையும். குறிப்பாக ராசியினுடைய பாக்கியாதிபதி புதன் தன பாவகம் என்று சொல்லக்கூடிய 2 இடத்தில் அமர்ந்திருப்பது தாய்மாமன் வகை உறவு முறைகளால எதிர்பாராத சில சாதகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கின்ற நாளாக துலாத்திற்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கோள்சாரத்தில் இன்றைய தினம் ராசிநாதன் அதே சூழலில் சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு, கூடுதலாக அட்டமாதிபதி புதன் ராசியில் இருப்பதால் கூடுதல் கவனமாக இருப்பது, குறிப்பாக மாமன் வகை
தாய்மாமன் வகை உறவுகளோடு நிதான போக்கையும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியம். உங்களுடைய தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும் பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் வழக்கத்தை விட இன்றைய தினம் நடைபெறுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்போகிறது. இறை வழிபாடு சார்ந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் மேம்படக்கூடிய தினமாக விருச்சிகத்திற்கு இந்த நாள் அமைய இருக்கிறது. தர்ம செயல்களில் ஈடுபாடு உண்டாகும். பொதுநல சேவைகளில் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் அவசியமாக எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இந்த நாள் அமையும். அது சேமிப்பு தொடர்பாகவோ சொத்து வத்துக்களை பிரிப்பதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் மேம்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. உத்தியோகத்தில் இருக்கின்ற விருச்சிக ராசியினருக்கு நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிக்கேற்ப மாற்றமும் உயர்வும் சிறப்பான தன்மைகளும் ஏற்படுகின்ற தினமாகவே இந்த நாள் அமையப்போகிறது. சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகளோடு அனுசரித்து போவது நல்லது. எதிலும் முன் யோசனையோடு செயல்படுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காமல் தவிர்ப்பது விருச்சிகத்திற்கு சாதகமான தன்மைகளை இன்றைய தினம் ஏற்படுத்தும். வியாபாரத்துறையில் இருக்கின்ற விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் தாமதமாகின்ற சூழல்கள் எல்லாமே இருக்கிறபடியால் கூடுமானவரை உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் திட்டமிட்டு செயலாற்றிக் கொள்வது சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். அமைதி நிறைந்த நாளாகவும் ஆன்மீக சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் அதிகரிக்கின்ற தினமாகவும் விருச்சிகத்திற்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும் அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவான சூழல் வெளிப்படுகின்ற தினமாகவும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்களும் ஈடுபாடுகளும் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கப் பெறுகின்ற நாளாக தனுசு ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. அதாவது ராசிநாதன் ராசியை வலுத்து பார்க்கிறார், குரு ராசியோடு சிறப்பாக தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற தன்மைகள். கூடுதலாக அட்டமாதிபதி சந்திரன் 9 இடத்தில் குருவின் பார்வையை வாங்கி தேய்விரை நிலையில் இருந்தாலும் தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களில் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு வர்த்தகம் சார்ந்த தொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு லாப சூழல்கள் கணிசமாக அதிகரிக்கின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்களிடத்தில் கூடுமானவரை அனுசரித்து நிதான போக்கோடு பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய பணிகளில் பொறுமையும் விவேகமும் அதிகபட்சம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத சில அலைச்சல்களால் உங்களுடைய அனுபவம் அதிகரிக்கின்ற தன்மைகளும் புதிதாக சந்திக்கின்ற நபர்களின் மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. எந்த நிலையிலும் விதண்டாவாத பேச்சுக்களையும் தேவையில்லாத பேச்சுக்களையும் தனுசு ராசிக்காரர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அரசு சம்பந்தமான காரியங்களில் கூடுதல் கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளுடனோ இல்லை அரசு உயரதிகாரிகளுடனோ பேசும் பொழுது கனிவோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டிய நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. பணிபுரியக்கூடிய இடங்களில் சக ஊழியர்களால் நெருக்கடியான சூழல் உண்டாகும். உயரதிகாரிகளும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகளை பண்ணிக்கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் வழக்கத்தை விட கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் பொதுவான ஒரு சூழலில் பார்த்துட்டீங்கன்னா நிதானம் கூடுதலாக தேவைப்படக்கூடிய நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. ராசிக்கு 3 இடத்தில் சனி வலிமையாக இருப்பது விவசாயம் மற்றும் ஆடு மாடு கோழி வளர்க்கின்றோர் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் பெட்ரோலியம் சார்ந்த துறைகளில் இருக்கின்ற தனுசு ராசியினருக்கு கணிசமான லாப சூழல்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற நாளாகவும் பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் உண்டாகின்ற தினமாகவும் உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடியான சூழல் உள்ள தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிராக இருந்தவர்களால் சிறப்பானதொரு ஆதாயத்தை நீங்கள் அடைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். அதாவது 6 பாவகம் எதிரிகளையும் எதிர்ப்பு தன்மைகளையும் சொல்கின்ற 6 பாவகாதிபதி உங்களுடைய ராசிக்கு 11 இடத்தில் அமர்ந்து 6-6 மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் எதிரிகளால் சில அனுகூலங்களை அடைகின்ற நாளாக மகரத்திற்கு இந்த நாள் அமையப்போகிறது. போட்டி தேர்வு சார்ந்த விஷயங்களில் இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகரமான சூழல்கள் அமையப்பெறுகின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கிறது.
குறிப்பாக இறை வழிபாடு சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக தொண்டாட்டலாம் மற்றும் திருக்கோயில் வழிபாடுகள் அது சார்ந்த அமைப்புகளில் செயல்படலாம் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் மேம்படுகின்ற தினமாக மகரத்திற்கு இந்த நாள் அமைகிறது. முதலீடுகளின் மூலம் லாபம் அதிகரிக்கின்ற சூழல்கள் மிகச் சிறப்பாகவே மகரத்திற்கு இன்றைய தினம் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் முழுமையாக நிறைவேறுகின்ற தினமாக மகர ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. எண்ணிய எண்ணங்களும் செயல்பாடுகளும் நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தேடித்தரக்கூடிய தினமாகவே இந்த நாள் இருக்கும். மூத்த சகோதரிகளின் வழியில் சுப செய்திகள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அவர்களின் மூலமாக சில கணிசமான ஆதரவுகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கின்ற தன்மைகளும் உண்டு. வெளியூர் சார்ந்த பயண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய தினமாக மகரத்திற்கு இந்த நாள் அமைகிறது. வெளிநாடு போகலாம் என்று முயற்சியில் இருந்த அன்பர்களுக்கு அதிலிருந்து வந்த விசா பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களில் மாறுபட்ட சூழல்கள் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய பிரயாணம் இனிதே நடைபெறுவதற்கான சூழல் உள்ள நாளாக மகரத்திற்கு இந்த நாள் அமைகிறது. நன்மை நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும் மகரத்திற்கு இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் உயர்வான சூழல் உள்ள தினமாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் கைகூடுகின்ற நாளாகவும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய நாளாகவும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, கற்பனை சார்ந்த துறைகளில் இருக்கின்ற கும்பராசியினருக்கு கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. குறிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான உணவுகளை உண்டு மனம் மகிழக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. குறிப்பாக மூன்றாம் பாவகத்தில் குரு வழுத்திருப்பது இசை கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு கணிசமான உயர்வுகள் ஏற்படுகின்ற தன்மையை காட்டுகிறது. உங்களுடைய தோற்ற பொழிவில் அவசியம் சில மாற்றங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்கின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கும். பணிபுரியக்கூடிய இடங்களில் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். சக ஊழியர்களோடும் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போவது சாதகமான தன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் வழக்கத்தை விட உயர்கின்ற நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. தடைபட்ட சில பணிகளை மிக இயல்பாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமையும். உங்களுக்கு பிடித்தமான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல்களும் இருக்கிறது. கூடுதலாக அரசு தொடர்பான சில செயல்பாடுகளின் மூலமாக கணிசமான ஆதாயங்களை அடைகின்ற நாளாகவும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உயர் பொறுப்பில் இருக்கின்ற இந்த கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு சில சாதகமில்லாத தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறபடியால் கூடுமானவரை கவனமாக இருப்பது நல்லது. தனப்புழக்கமும் பணப்புழக்கமும் இயல்பாக அதிகரிக்கின்ற நாளாகவே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களிலும் சாதகமான மகிழ்ச்சியான விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக வயதில் மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் ஜென்மச்சனை காலம் அப்படிங்கிறதால ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்றே கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உள்ள தினமாகவும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, கலைப்பணிகளில் ஆர்வம் மேம்படக்கூடிய தன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக மூன்று குடைய சுக்கிரன் கலைகளுக்கு காரண கிரகமான சுக்கிரன் கேதுவோடு இணைந்து ராசியை தொடர்பு கொள்கிறார். நீச்சமாக இருந்தாலும் கேந்திர வலுவோடு கேதுவோடும் இணைந்திருக்கின்ற தன்மை இந்த மீனராசியைச் சேர்ந்த கலைத்துறையினருக்கு நீங்கள் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகளும் சில உயர்வுகளும் கிடைக்கின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக விளையாட்டு விஷயங்களில் திறமைகள் மீனத்திற்கு இன்றைய தினம் முழுமையாக வெளிப்படும். இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் குறிப்பிடத்தகுந்த சில சாதனைகளை புரிகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய உயர்நிலைகளில் பணியாற்றுகின்ற மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடம் மாற்றம், பதவி உயர்வு போன்ற சில விஷயங்கள் நடைபெறுகின்ற சூழல்களும் உண்டு. மிக கடினமான புரிய இயலாத விஷயங்களையும் எளிதாக புரிந்து கொண்டு செயலாற்றுவதன் மூலமாக
அனைவருடைய மகிழ்ச்சிக்கும் அனைவருடைய மதிப்பிற்கும் நீங்கள் ஆளாகின்ற நாளாகவும் அனைவராலும் போற்றப்படக்கூடிய தினமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் கூடுமானவரை சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. எந்த நிலையிலும் புதிய முதலீடுகளை அமைப்பதே, கூடுமானவரை பங்குதாரர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பது, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனத்தோடு இருப்பது நல்லது. மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் தோன்றுகின்ற நாளாக மீனத்திற்கு இந்த நாள் அமைகிறது. எதையும் ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து முடிவெடுப்பது நல்லது. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்திடுவது, பண உதவிகள் செய்வதையும் தவிர்ப்பது உங்களுக்கு சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். கடின முயற்சிக்கு பிறகு வெற்றி பெறுகின்ற மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மீனராசிக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது.